அவர்களின் திவ்ய வரலாறு. பூதத்தாழ்வார். தெய்வ தலங்கள் பலவற்றை தன்னகத்தே கொண்டது தொண்டை வளநாடு. தொண்டை நாட்டின் கடற்கரை பட்டினமாக சிறப்புடன் முற்காலத்தில் விளங்கிய நகரம் திருக்கடல் மல்லை என்பதாகும். திருக்கடல் மல்லையை மாமல்லபுரம், மகாபலிபுரம் எனவும் வழங்குவர். தொண்டை வளநாட்டை ஒரு காலத்தில் பல்லவர் என்ற அரச மரபினர் ஆண்டு வந்தனர். இவர்கட்கு தலைநகராக விளங்கியது காஞ்சி மாநகரம். துறைமுகப்பட்டினமாக விளங்கியது மகாபலிபுரம். பல்லவ மன்னர்களுள் தலை சிறந்து விளங்கிய மன்னன் நரசிம்மவர்ம பல்லவன். இவன் தந்தை மகேந்திரவர்ம பல்லவன். நரசிம்மவர்ம பல்லவன் திருக்கடல் மல்லையை சிற்பங்கள் பலவற்றால் அழகுபடுத்தினான். கைவண்ணம் மிக்க சிற்பிகள் பலர் கண்ணை கவரும் சிற்பங்கள் பலவற்றை மல்லையில் அழகுறச் செதுக்கியுள்ளனர். அச்சிற்பங்களுள் சிறந்தவை அர்ஜுனன் தவம், பஞ்சபாண்டவர் ரதங்கள், ஒற்றைக்கல் யானை முதலியன. மல்லையில் எங்கு நோக்கிலும் எழில் மிக்க சிற்பங்களாகவே காட்சி தரும். காண்பவரை கவரும் கடற்கரை கோவில் ஒன்றும் அங்கே உண்டு. கடற்கரை ஓரமாய் அமைந்துள்ள காரணத்தால் இதனை திருக்கடல் மல்லை என்றும் வழங்குவர். நரசிம்மவர்ம பல்லவனுக்கு மகாபலி என்றொரு பெயரும் உண்டு. இவனால் இந்நகரம் சிறப்புற்றமையின் மகாபலிபுரம் என்று அழைப்பர். இத்தகைய சிறப்புமிக்க திருக்கடல் மல்லையில்தான் முதலாழ்வார்களுள் நடுவராகிய பூதத்தாழ்வார் திரு அவதாரம் செய்தார். மல்லை நகரம் நீர்வளமும் நிலவளமும் நிறைந்த நகரம். கருமையான கடல் நீர் பரப்பை சார்ந்து அமைந்துள்ளது. மல்லையை சுற்றிலும் பசுமையான மலர்ச்சோலைகள் நிறைந்திருக்கும். முற்காலத்தில் இங்கு வாழ்ந்து வந்த மக்கள் கல்வியிலும் தெய்வ பக்தியிலும் சிறந்தவர்களாய் விளங்கி வந்தனர். கோவில்களில் எழுந்தருளியிருக்கும் தெய்வ திருமேனிகட்கு சாத்துவதற்காக எங்கு பார்த்தாலும் மலர் வனங்கள் பூத்து குலுங்கி நின்றன. மல்லையின் ஒரு புறத்தில் மல்லிகை செடிகள் புதர் போல் காட்சியளித்தன. மணம் பரப்பும் மல்லிகை மலர் புதரின் நடுவே குறுக்கத்தி கொடி ஒன்று படர்ந்திருந்தது. அக்கொடியில் நீல நிற மலர் ஒன்று பூத்து குலுங்கியது. குறுக்கத்தி கொடியில் மலர்ந்து மணம் பரப்பிய அந்நீலோத்பவ மலரில்தான் பூதத்தாழ்வாரும் அவதாரம் செய்தார். பொய்கை ஆழ்வாரைப் போலவே இவரும் தாய் வயிற்றில் பிறக்காதவரே. எனவே இவரையும் அயோனிஜர் என்பர். துவாபர யுகம் சித்தார்த்தி ஆண்டு ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷம் நவமி திதி அவிட்ட நட்சத்திரம் கூடிய புதன்கிழமையன்று பூதத்தாழ்வார் அவதாரம் செய்தருளினார். திருமாலின் படைக்கலங்கள் ஐந்து. அவை சங்கு, சக்கரம், கதை, வில், வாள் என்பன. இவற்றுள் ஒன்றாக கதையின் அம்சமாக பிறந்தவரே பூதத்தாழ்வார். கதையை கௌமோதகி என்றும் அழைப்பர். கதையின் அம்சமாக அவதரித்த பூதத்தாழ்வார் எப்பொழுதும் திருமாலையே சிந்தனை செய்து வந்தார். அவர் நெஞ்சம் திருமாலின் திருவுருவையே எண்ணி உருகியது. அவரது கண்கள் திருமாலின் திருமேனி அழகை கண்டுகளிப்பதில் மட்டுமே ஆனந்தம் கொண்டன. அவரது திருச்செவிகள் திருமாலின் புகழை கேட்பதை மட்டுமே விரும்பின. அவரது நாசி திருத்துழாயின் மனத்தை மட்டுமே நுகர்ந்து மகிழ்ந்தது. அவரது திருவாய் திருமாலின் திருகுணங்களை மட்டுமே புகழ்ந்து பாடியது. அவரது திரு கைகள் மலர்களால் திருமாலை அர்ச்சிக்கவும் தொழுது ஏத்தவுமே துடித்தன. அவரது திருக்கால்கள் திருமால் கோவில் கொண்டுள்ள தலங்கட்கெல்லாம் தானாகவே நடந்து சென்றன. இவ்வாறு பூதத்தாழ்வார் தன்னை முழுவதுமாக திருமாலுக்கே அர்ப்பணித்து கொண்டார். தன் உடலில் உயிர் தங்கியிருப்பது
திருமாலை வணங்கி வாழ்வதற்கே என்னும் உணர்ச்சி இவருக்கு மேலிட்டது. திருமாலை முழுவதுமாக அனுபவிப்பதிலேயே இவர் ஆனந்தம் கொண்டார். தன் பூதம், அதாவது உடல், திருமாலுக்காகவே என்று இவர் வாழ்ந்து வந்ததால் இவருக்கு பூதத்தாழ்வார் என்னும் திருநாமமே நின்று நிலை பெறலாயிற்று. திருவரங்கம், தஞ்சை, திருக்குடந்தை, திருமாலிருஞ்சோலை, திருக்கோட்டியூர், திருத்தன்கால், திருக்கோவலூர், திருக்கச்சி, திருப்பாடகம், திருநீர்மலை, திருக்கடல் மல்லை, திருவேங்கடம், திருப்பார்க்கடல் முதலான தெய்வ தலங்களை பணிந்து பாடி மகிழ்ந்தார். இவருக்கு திருவரங்க பெருமான் மீது தனியாத ஆசை. பாம்பனை மேல் பள்ளி கொண்டிருக்கும் திருவரங்க பெருமான் பூதத்தாழ்வாரின் சிந்தையில் என்றும் நிறைந்திருந்தார். தன் வாழ்நாள் முழுவதும் திருமாலுக்கென்றே வாழ்ந்து வந்தார். திருமாலின் திருப்புகழை மட்டுமே பாடி பரவினார். இவர் பாடிய பாடல்கள் இரண்டாம் திருவந்தாதி எனப்படும். இரண்டாம் திருவந்தாதியில் உள்ள பாடல்கள் மொத்தம் 100. இவை அனைத்தும் வெண்வாயாப்பினால் அமைந்தவை. பூதத்தாழ்வார் பாடிய பாடல்கள் சிலவற்றை காண்போம். பகற்கண்டேன் நாரணனை கண்டேன் கனவில், மிக கண்டேன் மீண்டவனை மெய்யே, மிக கண்டேன் ஊந்திகழும் நேமி ஒளித்திகழும் சேவடியான், வாந்திகழும் சோதி வடிவு. திருமாலை பகலில் கண்டேன், இரவில் கனவிலும் கண்டேன், மீண்டும் அவனை தெளிவாக கண்டேன், வலக்கையில் சக்கரத்தையும் ஒளி பொருந்திய திருவடிகளையும் கொண்ட அவனை பேரண்டத்தில் தோன்றும் ஒளிப்பிழம்பாக மறுபடியும் கண்டேன். அறிந்தைந்தும் உள்ளடக்கி ஆய்மலர் கொண்டார்வம் செறிந்த மனத்தராய் செவ்வே, அறிந்து அவன் தன் பேரோதி ஏத்தும் பெருந்தவத்தோர் காண்பரே, காரோத வண்ணன் கடல். கண், காது, மூக்கு, நா, உடல் ஆகிய ஐம்பொறிகளையும் பற்றி நன்கு அறிந்து கொண்டு அவற்றை ஒருமுகப்படுத்தி தேர்ந்தெடுத்த மலர்களை கொண்டு அர்ச்சித்து ஆர்வம் நிறைந்த மனத்துடையவர்களாய் திருமாலின் குணங்களையும் புகழையும் செம்மையாக அறிந்து கொண்டு அவனுடைய திருநாமத்தை சொல்லி துதிக்கும் தவசீலர்களே, கரிய மேகத்தை ஒத்த திருமேனியை உடைய நாரணனின் திருப்பாதங்களை காண்பர். அத்தியூரான் புள்ளையூர்வான், அணிமணியும் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான், முத்தி மறையாவான் மாக்கடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான். அத்தியூர் என்னும் தலத்தில் எழுந்தருளியிருப்பவன், கருடனை வாகனமாக கொண்டவன், மாணிக்க மணியையும் உடலின் மேல் தோலில் புள்ளிகளையும் உடைய பாம்பரசனாகிய ஆதிசேடனிடத்தில் பள்ளி கொண்டிருப்பவன், மூன்று வகை தீயும் ரிக், யஜுர், சாம, அதர்வன என்னும் நான்கு வேதங்களும் அவனே. ஆலகால விஷத்தை உண்ட சிவனுக்கும் தலைவனாவான் எம்பெருமானாகிய திருமால். மண்ணுலகம் ஆளேனே, வானவர்க்கும் வானவனாய் விண்ணுலகம் தன்னகத்தும் மேவேனே, நன்னி திருமாலை செங்கண் நெடியானை எங்கள் பெருமாளை கை தொழுத பின். திருவேங்கடத்தில் நின்ற கோலத்துடன் எழுந்தருளியிருக்கும் சிவந்த கண்களையுடைய திருமாலை எம்பெருமானை தஞ்சமடைந்து கரம் கூப்பி வணங்கிய பின் மண்ணுலகத்திற்கு அரசனாகும் பேறு பெற்றாலும் விருப்பப்பட மாட்டேன். சுவர்க்கத்தில் இந்திரன் முதலான தேவர்கள் அனைவருக்கும் தலைவனாகும் பேற்றையும் விரும்ப மாட்டேன். பூதத்தாழ்வார் பொன்னடிகளே சரணம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.